வணக்கங்க. இன்னைக்கு February 4th வேர்ல்ட் கேன்சர் டே. இன்னைக்கு வந்து நான் ஒரு ரெண்டு காமன் மித்ஸ் அபவுட் கேன்சர் வந்து பிரேக் பண்ணணும்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் கேன்சரோட ஃபேக்ட்ஸ் பேசியிருப்பாங்க, ஹவு டு ப்ரிவென்ட் இட் அவேர்னஸ். நீங்கள் நிறைய இப்போ அவேர்னஸ் கண்டென்ட் கேட்டிருப்பீங்க. நான் எங்கள் அப்பா வந்து இஸ் அ லீடிங் ஆங்காலஜிஸ்ட் இந்த டவுன் ஃபார் 15 இயர்ஸ். அவரோட க்ளோஸாக ஒர்க் பண்ணதுனால ரெண்டு காமன் மித் வந்து இப்போ வரைக்கும் அதே மாதிரி இருக்குது. ஒன்று வந்து நான் ஹெல்த்தியாக இருக்கேன், நான் சிகரெட் ஸ்மோக் பண்ணுறதில்லை, ஆல்கஹால் பண்ணுறதில்லை, நான்வெஜ் இல்லை, நான் வந்து ரொம்ப சேஃபாக எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எப்படி டாக்டர் கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஹெல்த்தி பீப்புள் வந்து நம்புறதில்லை கேன்சர்னு. ஆக்சுவலி ஹெல்த்தி பீப்புளுக்கும் கேன்சர் வரலாங்க. எப்படின்னா ஜீன் மியூட்டேஷன் சொல்லுவோம், மரபணு மாற்றம். கேன்சர் அப்படின்னா என்ன தெரியுங்களா, நார்மலாக இப்போ நம்ம தோல் இருக்குது, 1 இன்ச் தோல் வந்து அந்த செல்ஸ் செத்துருச்சுன்னா 1 இன்ச் திருப்பி பாடி நம்ம இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், அது வந்து நார்மல். இப்போ 2 இன்ச் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க, 1 இன்ச்சை நம்ம பாடியே அழிச்சிடும், அதுக்கு பேர் அப்போப்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். எப்போ இந்த அப்போப்டோட்டிக் மெக்கானிசம் ஃபெயிலியர் ஆகுதோ அந்த 2 இன்ச் ப்ரொடியூஸ் ஆகிறது 4 இன்ச் ஆகும், 8 இன்ச் ஆகும், அதுக்கு பேர் தான் கேன்சர். ரேப்பிட் மெட்டபாலைசிங் செல்ஸ்க்கு பேர் தான் கேன்சர். ஸோ இதை வந்து நம்ம கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, சர்ஜரி கொடுத்து குணப்படுத்தணும். இதை வந்து ஏர்லியர் டிடெக்ட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் கியூரபிள் தான். ஸோ யாருக்கு வேணாலும் மரபணு மாற்றம் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். இது மித் 1. மித் 2 வந்து அப்படியே கேன்சர் கண்டுபிடிச்சிடுறோம், ஒரு ட்ரீட்மெண்ட் பிளானிங்னு சொல்லுவோம், பிளானிட்டு சொல்கிறோம் சர்ஜரி பண்ணணும், கீமோதெரப்பி கொடுக்கணும், ரேடியோ தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இந்த 3 மொடாலிட்டி இருந்தால் தான் சில கேன்சர் க்யூர் ஆகும். உடனே நீங்கள் போய் வெளியில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஐயோ கீமோதெரப்பி கொடுத்தா முடிவு வந்துடும், ரேடியோ தெரப்பி கொடுத்தா நம்மளுக்கு வந்து இம்யூனிட்டி கம்மி ஆயிரும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பரவாயில்ல. உடனே எப்படினாலும் கேன்சர் தானே, நம்ம வந்து இது குணப்படுத்த போகிறதில்ல, நம்ம லைஃபோட எண்டு இது தான், ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் முட்டரலாம், இல்லை வேறு ஃபார்ம் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்லாம் போய் ரொம்ப வேதனைப்பட்டவங்களும் நான் பார்த்துருக்கேன். அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. ப்ராப்பராக பிளான் பண்ணி எக்ஸ்பர்டைஸ் ட்ரீட் பண்ணால் மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் கியூரபிள். ஆனால் என்னென்னா அந்த ஜேர்னி வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். கீமோதெரப்பி கொடுத்தா வாய்ப்புண்ணு வரும், வாமிட்டிங் வரும், டயரியா வரும், ரேடியோ தெரப்பி கொடுத்தா முடி உதிரும். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கடந்து வந்துட்டோம். ரெமிஷன் அப்படின்னு சொல்லுவோம், ரெமிஷன்னா கேன்சர் டோட்டலாக க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். ரெமிஷன் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா 30 to 40 இயர்ஸ் நல்ல ஹாப்பியாக நார்மல் லைஃப்பில் இருக்கவங்களே நான் பார்த்துருக்கேன். ஸோ கைஸ், இந்த மித்தெல்லாம் பிரேக் பண்ணுறோம். அகெயின் ஆன் திஸ் வேர்ல்ட் கேன்சர் டே, ஸ்ப்ரெட் அவேர்னஸ், லெட்ஸ் ஃபைட் த க்ரூசேட் அகேன்ஸ்ட் கேன்சர். பை, ஸ்டே ஹெல்தி.